பிரபுசாலமன் சார் அவர்களுடைய இயக்கத்தில் கோவை சரலா அஸ்வின்குமார் அவர்களுடைய வித்தியாசமான அசாத்தியமான நடிப்பில் செம்பி திரைப்படம் இன்னைக்கு எல்லா திரையரங்குகளையும் வெளியாகி ரொம்ப நல்லா போய்ட்டுருக்கு அப்படின்னு நம்புகிறேன் அவர் இதுக்கு முன்னாடி இயக்குன மைனா கும்கி கயல் இது மாதிரியான படங்கள்லாம் இதுவரைக்கும் யாரும் தொடாத ஒரு சாயலில் வித்தியாசமான விஷயங்களை நமக்கு கொடுக்குற ஒரு தான் அமைஞ்சிருக்கு செம்பி அதுக்கு கொஞ்சமும் சளைச்சதில்லை ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் நிறைய பேர் எடுக்கிற ஒரு ஒன்லைனை தான் இந்த படமும் கொண்டு போகும் ஒரு சைல்டு அபியூஸ் நடக்குது ஒரு குழந்தைக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு நடக்குது அதுக்கான நீதி பெற்றுக் கொடுக்குறது இவ்வளவுதான் ஒன்லைன் ஆனால் இது அவர் எடுத்துட்டு போன விதம் இதுக்குள்ள அவர் சொன்ன ஆயிரம் ஆயிரம் கதைகள் இதில் ஒரு காட்டின கதாபாத்திரங்கள் சமூகத்தில் இருக்கிற இயல்புகள் இதெல்லாம் தான் பிரபு சாலமன் சார் அவர்கள் மேலே இருக்கிற மரியாதையை இன்னும் ஒருபடி மேலே கொண்டு போய் வைக்கிது கோவை சரளா அவர்களை இது வரைக்கும் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமாக இன்னும் சில குணச்சத்திர பாத்திரங்களை நிறைய பார்த்துருக்கோம் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கோவை சரளா அம்மாவாக இந்த படத்தில் அவங்களாம் பார்க்குறோம் தொடக்கத்தில் மலை உச்சியில் இருக்கிற ஒரு மரத்தின் மேலே அவங்க உட்காந்து தெளித்தேன் எடுக்கிறது எப்படின்னு சொல்லித்தாரேன் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு பிறகு கேமரா ஆங்கிளை கீழே காமிச்சா அவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கு சிஜி எல்லாம் பண்ணாம நிஜமாவே தூக்கி உட்கார வச்சாருப்பா அப்படின்னு நேர்காணலின் போது அவங்க அம்மா சொன்னப்போ நமக்கே பயமா இருக்கு இந்த கொம்பளை உட்கார வச்சா நம்மளே உட்காருவோமான தெரியல ஆனா அவங்க உட்கார்ந்துருக்காங்க இந்த குழந்தைய தூக்கிட்டு என்னதான் அவங்க நடிகைனாலும் அவங்களுக்கும் வயது அவங்களுக்கும் முதிர்ச்சி எல்லாம் இருக்குல்ல ஆனாலும் அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க ஓடுனது அதெல்லாமே எல்லாமே அவங்களுடைய சினிமா துறையின் மேல இருக்கிற ஒரு அளவற்ற காதலை நமக்கு காட்டு அப்புறம் இந்த படத்துல அஸ்வின்குமார் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க பல்வேறு சர்ச்சைகளை இந்த வருஷத்துல சந்திச்ச அஸ்வின்குமார் இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காரு சமூகத்தின் மேலே அக்கறை கொண்ட தொழில்நுட்பம் தெரிஞ்ச ஒரு நல்ல வழக்கறிஞராக அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு வழக்கமாக ஒரு கதாநாயகனுக்கு இருக்கிற ஹீரோயின் டியூயட் சாங்கு ஆக்ஷன் சீன்ஸ் அப்படி எதுவுமே இந்த படத்தில் இல்லாமல் ஒரு சட்டிலான ரோலை ரொம்ப தெளிவாக ப்ளே பண்ணியிருக்கார் சரி இந்த படத்தில் யார் ஹீரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவை சரலாமா அஸ்வின் குமார் இவங்கள்லாம் இல்லை செம்பி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க குட்டி பாப்பா நிலாவானா அவங்களும் இல்லை இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் இந்த படத்தோட ஹீரோ ஒரு பேருந்தில் தான் இந்த படம் அதிகமான கதையை சொல்லுது அவங்களுடைய வாழ்வியல் வந்து முதல்ல சொல்லப்படுது அதுக்கு பிறகு அந்த குழந்தைகள் நடந்த அக்கிரமம் அப்புறம் காவல்துறை நடக்கிறது இதுக்கு இல்லாமல் இதோட சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் கடந்து இந்த படம் ஒட்டுமொத்தமாக அந்த பேருந்தில் இருக்கிற பயணிகள் அந்த இருபத்தி நாலு பேர் அங்கே தான் சமூகத்தில் இன்னைக்கு நம்ம சமகால மனிதர்கள் எல்லாரையும் பார்க்குறோம் ஒரு காதல் தோல்வி அடைஞ்ச ஒருத்தவங்க ஒரு அரசியல்வாதி ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு சாதாரண சாமானிய மக்கள் ஒரு பூக்கடைக்காரக்கா ஒரு இளம் பெண் ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு குழந்தை அந்த குழந்தையோட அப்பான்னு ஒரு தாசில்தாரோட அசிஸ்டண்ட்டுன்னு பல்வேறு முகங்களை கொண்ட நம்மளை நம்ம பார்க்குறோம் அவர்கள் எல்லாருடைய மனநிலை எப்படி இருக்குது இன்றைக்கி சமூகத்தில் ஒரு அநீதி நடக்குதுன்னா அதை நம்ம எப்படி பார்க்குறோம் மக்கள் கொதித்து எழுகிறதுக்கு எது தேவைப்படுது எந்த உச்சம் வரைக்கும் மக்கள் அமைதி காக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படி பொங்கி எழுறாங்க மக்கள் பொங்கியெல்தான் என்ன தேவைன்னு அக்குவேறு ஆடி வேறா இன்றைக்கி சமூகத்தின் மேலே நமக்கு இருக்கிற அக்கறையும் அந்த அக்கறை எப்படி மீட்டில் படணும் அப்படிங்கிறதையும் காட்டிட்டுறாங்க ரெண்டாவது இந்த படம் இன்றைக்கி இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்ட நூ நூற்றுக்கு நூறு சதவீதம் இல்லை நூற்றி இருபது சதவீதம் போகும் இன்றைக்கி யூடியூபர்ஸ் எப்படி இருக்கிறாங்க ஒரு விஷயம் எப்படி ட்ரெண்ட் ஆகுது ட்விட்டர் ஹேஷ்டேக் எப்படி ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வர மிக முக்கியமான காரணமாக இருக்குது இளைஞர்கள் எப்படி ஒரு பக்கம் போராட்டிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி கல்லூரி இளைஞர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க ஒரு சைபர் கிரைமில் இருக்கிற ஒரு ஒரு ரபர் செய்ய முடிகிற விஷயத்தை ஒரு சாதாரண ஹேக்கிங் தெரிஞ்ச ஒரு இளைஞரால் எந்த அளவுக்கு செஞ்சிட முடியும்னு பல்வேறு விஷயங்களை அதை காட்டியிருக்கிறாங்க ஒட்டு மொத்தத்தில் இந்த படம் நகருகிற விதம் நான் சொல்லிட்டேன் ஒரு சைல்டு அப்யூஸுக்கு கிடைக்கிற நீதி ஒரு பஸ்ஸுக்குள்ளே நடக்குது கதை இதெல்லாம் சொல்லிட்டேப்பா ஸ்பாய்லர் பண்ணிட்டே நான் எப்படி பார்க்குறதுனா இதுக்கப்புறம் தான் நீங்கள் படத்தில் பார்க்க வேண்டிய எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு நகர்வுகளும் ஒவ்வொரு டயலாக்ஸும் நமக்கு தேவையானது படத்தில் பெரும்பகுதியும் உங்களை அளவச்சிருக்கு நிச்சயமாக எல்லாரும் நண்பர்களோட குடும்பத்தோடு சேர்ந்து போய் பார்க்க வேண்டிய இந்த செம்பி திரைப்படம் இன்றைக்கி போக்சோ சட்டத்தின் மேலே நமக்கு இருக்கிற விழிப்புணர்வை இன்னும் ஒருபடி மேலே கொண்டு போகிறதுக்கு அதிகமாகவே நமக்கு தேவையுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் மிக முக்கியமான கதாபாத்திரங்களில் நாஞ்சில் சம்பத்தையா அவர்கள் ஐயா கூ அவர்கள் பல கருப்பையா ஐயான்னு முக்கியமான கதாபாத்திரங்களில் நமக்கு நன்கு தெரிந்த முகங்கள் அவங்களுடைய பகுதியை செவனே செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க அப்புறம் சொல்லவே வேணாம் நம்மளுடைய தம்பிராமையா அவர்கள் மைனா படத்துலேயும் சரி கும்கி படத்துலேயும் சரி மிக முக்கியமான சீரியஸான காட்சிகளில் வந்து அவருக்கே உரித்தான பாணியில் நகைச்சுவையை புகுத்தி எடுத்துகிட்டு போவார் அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த பேருந்துடைய இயக்குனராக பேருந்து இயக்குனராக டிரைவராக இருந்த அவருடைய ஒரு சில டைலாக்குமே ஒர்க் அவுட் ஆகிருந்தது படத்தில் இருந்த அந்த இருந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப அழகாக இருந்தது அதில் ஒரு குடிகாரராக வந்த ஒருத்தர் அதில் வந்து ஒரு நாமம் போட்டுட்டு ஒரு ஐயர் மாமாவாக வந்த ஒருத்தர் அரசியல்வாதியா பல முகங்கள் நம்மளை நமக்கே பிரதிபலித்து முறை ஒரு பெரிய கண்ணாடி வச்சு நமக்கு காட்டுற மாதிரியான ஒரு நல்ல உணர்வை இன்னைக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வை இந்த படம் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்ததை நம்ம கடந்து வந்து இந்த படத்தினுடைய கருத்தை பார்த்து இந்த கருத்தின் நகர்வை பார்க்கு ரசிக்கும் போது செம்பி ஒரு நல்ல திரைப்படம் எல்லாரும் குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய திரைப்படம் அந்த செம்பியா நடித்த குழந்தையுடைய அசாத்தியமான நடிப்பை பார்த்து நான் வியந்து போனேன் நீங்கள் எந்த அளவுக்கு வியந்தீங்கிறத படத்தை பார்த்துட்டு வந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தை பற்றினான சரியான விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி நான் உங்க குமரன் நாங்கள் வந்து ஏன்னா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒருத்தர் அது வந்து வடிவேல் சார் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயுமே வந்துருச்சு அப்படி ஒரு ஃபீமேல் வடிவேல் சார் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒவ்வொரு ஒய்ஃபுமே வீட்டுல ஹஸ்பண்ட் அடிக்கணும்னா கோயில்லாம ஏத்திக்கிறாங்க அப்படி மாறிட்டு வந்துட்ட பிறகு அது இல்லாத ஒரு சரளாமா வேணா தூக்கி நீ அழகா உட்கார வச்சாரு நாங்க சொன்னீங்க ஆனா மருத்துவமனை அப்படி உட்கார வச்சார்னு சொல்லுவேன் அதெல்லாமே எனக்கு தெரியாதுங்க சீரியஸாக சொல்கிறேன் நான் வந்து கேரக்டர் தான் வந்து எனக்கு டைலரில் பார்த்துட்டு போன மருத்துவமேல உட்காந்துக்கிட்டு எப்படி தேன் எடுக்குன்னு சொல்லித்தாரேன் எங்கள் அம்மாவுக்கு யாரையா போதும் சொல்லி கொடுத்தீங்க இதெல்லாம் அப்படின்ட்டு இருந்துச்சு அதை விட என்னன்னா எல்லாரும் என் கிராஃபிக்கான்னு கேட்டாங்க எனக்கு பயங்கர டென்ஷனாகி போச்சு இது என்ன இவ்வளோ கஷ்டப்படுறமோ கிராஃபிக்கான்றாங்களே கிராஃபிக்கில் இவ்வளோலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சா அப்படியே எடுத்துட்டாங்க ஆனால் வந்து எனக்கு அந்த அவ்வளோ உயரத்தில் உட்காரணும்னால அவர் சொல்லவே இல்லை கதையை மட்டும் சொன்னாரு கேரக்டர் சொன்னாரு ஆனா நான் யோசிச்சது என்ன அப்படின்னா எதுக்காக இந்த மரத்து மேல நான் உட்காரணும் நான் உள்ள யோசிச்சேன் என்ன இப்போ இந்த மரத்து மேலே உட்காரதுனால என்ன சாதிக்க போகிறோம் ஏன்னா இந்த கதையில என்ன இருக்கு கதை சொன்னது வேற மரத்து மேலே உட்கார வேண்டிய அவசியம் இது எனக்குள்ள நடந்த ஒரு யோசனை அப்பதான் வந்து அந்த கதாபாத்திரத்தினுடைய யதார்த்த நிலை அந்த கேரக்டர் என்ன அந்த கேரக்டர் வந்து எதனால் எ எதையுமே கண்டு பயப்படாத ஒரு கேரக்டரு போல்டான ஒரு கேரக்டர் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் குழப்பத்திலேயே இருந்தேன் அப்புறம் தான் வந்து அதுதான் டைரக்டர் டச்சுங்கிறது அதாவது அவங்க உள்ளே வச்சு செய்கிறாங்க பாருங்களேன் அது எப்படி அதை அந்த கதாபாத்திரத்தினுடைய கணத்தை வந்து இந்த கேரக்டர் இப்படி எதுக்குமே பயப்படாத ஒரு கேரக்டர் ஆனால் போல்டான ஒரு கேரக்டரு அதிகம் பேசாது தைரியமான ஒரு கேரக்டர் அப்படின் பொழுது அதை சிம்பாலிக்காக கொண்டு போய் மருத்துவ அளவுக்காராச்சார் பாருங்கள் ஸோ அதை வந்து எனக்கு வந்து சொன்னார் இந்த மருத்துவ மலை தான் உட்காரணும் இந்த மருத்துவ மலையா சார் ஆ சரி உட்காந்துடலாமே உட்காந்துடலாம் உட்காந்துடலாம் அப்படின்னு சுற்றி சுற்றியும் பார்க்குறேன் யாருமே அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க அதை சரி நம்மளை வந்து அங்கே ஒன்றே ஏற்றி விட்டு இவங்க என்ன ஒண்ணே போறாங்க சரி ஓகே அங்கே உட்காந்துருவோம் போனால் போட்டோம் அப்புறம் இவங்க பதில் சொல்லிக்கிட்டேன் எல்லாருக்கிட்டே அப்படின்னு நினச்சி தான் சீரியஸாக வந்து நான் சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிட்டேன் அதை வந்து ஒரு ஒரு ஐயோ என்னால் முடியாது அது மாதிரி கதையே கிடையாது அது தகுந்த மாதிரி எனக்கு இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது நான் ஏன் அதை பற்றி யோசிக்கணும்